ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷம். இப்போதான் நம்ம விபிஎஸ்லாம் இந்த கோடை காலத்தில் முடிச்சிருக்கோம். விபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் சண்டே கிளாஸ் விபிஎஸ்னாலே சில பாடல்கள் இருக்கும். ஆமாம், நம்ம 90s பாடல் நிறையா உருத்திரியுமே. நம்ம 90s ஆளுகனால அந்த பாடல்லாம் இன்றைக்கி பேரண்ட்ஸ் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அந்த இந்த இப்போல்லாம் புதுசு புதுசாக என்னென்னமோ பாட்டு விபிஎஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பயங்கரமாக இருக்குது. கேட்டேன், வந்து நின்று அப்படியே பயங்கரமாக மியூசிக் கியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக பாடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் நாலாம் சண்டே கிளாஸுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நாள் போகும்போது ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், இயேசு நல்லவன், நல்லவன் எனக்கு ஞாபகம் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு, அதான் ஃபஸ்ட்டு பாட்டு நான் பாடினது. சண்டே கிளாஸ் நான் சொல்லிக் கொடுத்த பாட்டு. நான் நிறையா பேரண்ட்ஸ்லாம் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த மலரும் நினைவுகள் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது வருது. அப்போது எதுக்கு சும்மா இருக்கிறோம், எழுமி நிற்கலாமா? இந்த பழைய பாடலை நான் எப்பவும் போல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம எந்திரிச்சு நின்று அந்த பழைய அனுபவங்களுக்குள்ளாக திருப்பி ஒன்ஸ் மோர் நம்ம போகலாமா ஃப்ளாஷ்பேக்குக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம், வெள்ள தெரிஞ்ச பாட்டு தான். நல்லா பாட்டு புக்கெல்லாம் எடுத்து மடித்து பத்திரமா அங்கே வச்சுருங்க. இப்போ கண்ணை மூடிட்டு தெரிஞ்ச பாடலை தான் பாட போகிறோம். எல்லாம் பழைய பாட்டு தான். இதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் தம்பிமார்கள் என் கூட சேர்ந்து பாடுவாங்க. நீங்களும் சேர்ந்து பாட போகிறீங்க. முதல்ல எங்கள் இயேசு நல்லவர் ஆரம்பிக்கலாமா? சரி, இயேசு நல்லவர் ஆரம்பிப்போம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஓ இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ஆக்ஷனோட பண்ணுங்க. சண்டே கிளாஸ் அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. பாடு. இயேசு நல்லவர், அவர் பிரியா. இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. மறுபடியும் இயேசு நல்லவர். என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ, என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ. பாடுவோம். என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ, ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால் கூடாததொன்றுண்டோ, தெரியல தெரியல. என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது, என் இயேசுவால் கூடாதது. தேவனின்
இந்த வருஷம் முழுவதும் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூட இல்லையே சொல்லு நன்மை என்னை படரும் இன்று முதல் உற்சாகமாக எதிர்த்து எனக்கு இன்னாண்டவரை தேடுவோர்க்கு ஒரு நாடும் இப்படி சொல்லுங்க பேரே அகமகிவே கத்த நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நீனை பேரே ஓ அடைக்கலவே ஆத்தரி பேரே அகமகிவே கத்த நீ செய்த நித்தம் நித்தம் நான் மறுபடி மறுபடி அடைக்கலவே எந்த ஆத்துமாவே அத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளவே அவர் பாரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் முழு உள்ளவே அவர் பாரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரலாறே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே மறுபடி அவர் செய்த சகல மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே என் ஆத்துமாவே அத்தரி சோதரி என் முழு உள்ளவே அவர் பாரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்றென்றும் ஆத்துமாவே ஸ்தோத்தரி நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே ஸ்தோத்திரம் என் முழு உள்ளவே மறுபடி மறுபடி எந்த நாத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவர் பாரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி நிறைய பேரு இது முடிவில் சொல்லணும்னு தான் நாத்துமாவே கத்தரை சோத்திரின்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ஓட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஒரு நன்றி உள்ள ஆரம்பத்தின் வார்த்தையா இது இருக்கிறது. நாத்துமாவே அவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரம் நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. பாடின எல்லா பாட்டும் அப்படியே அந்த பழைய காலத்துக்குள்ள கொண்டு போச்சு இல்ல, திருப்பி நினைவு வைத்து விடுங்க. இன்னமும் இதெல்லாம் பாடுங்க, இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள். பாடினாலே அந்த அந்த ஏரியாவே அந்த அட்மாஸ்பியரே பார்த்தீங்களா ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போது அந்த பாடெல்லாம் தினமும் நீங்கள் பாடும் பொழுது மித்த மனுஷெல்லாம் கெட்டவனாக இருப்பான், ஆனால் உங்களுக்கு இயேசு நல்லவராக இருக்கார். அதுதான் அதெல்லாம் பாடி இந்த பாடல்கள்லாம் கேட்டு வச்சுக்கோங்க, பாடுங்க தினமும் வண்டியில் போகும்போது
காரில் போகும்போது அப்படியே நீங்களும் உங்களை அறியாமல் பாடுங்க, நிச்சயமாக அந்த நாளில் நன்மை உண்டாகும், மேன்மை உண்டாகும். கத்தர் எப்படி அந்த காலத்தில் உங்கள் வீடு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு யோசிக்காதீங்க, இனிமேலும் சந்தோஷமாக இயேசு மாற்றுவார். இனிமேலும் உங்கள் வீட்டில் விழாக்கள் நடக்கும், இனிமேலும் ஆண்டவர் சந்தோஷத்தின் நாளிகை உங்கள் வீட்டில் கொண்டு வருவார். தைரியமாக அவர் ஆராதிங்க, சோர்ந்து போகாமல் ஆராதிங்க, சகலத்தையும் இயேசு உங்களுக்கு செய்வார். ஆமென், ஆமென்.